சம்பிரதாயம் செழிக்க உதவும் அனைத்து முக்கிய விஷயங்களையும் இராமானுஜருக்கு கற்பிக்குமாறு ஆளவந்தார் தனது 5 சிஷ்யர்களுக்கும் அறிவுறுத்தி இருந்தார். பெரிய நம்பி அவர்களில் ஒருவர் ஆவார். இராமானுஜர் பெரிய நம்பியின் திருமாளிகைக்கு சென்று முக்கியமான சம்பிரதாய விஷயங்களை கற்பிக்கும்படி கேட்டுக்கொண்டார். தயவு செய்து அடியேனுக்கு கற்பிக்க முடியுமா என்று இராமானுஜர் பெரிய நம்பியை கேட்டார். கண்டிப்பாக செய்கிறேன் என்றார் பெரிய நம்பி. பெரிய நம்பி துவயமகா மந்திரத்தின் விசேஷ அர்த்தங்களை மகிழ்ச்சியுடன் கற்பித்தார். துவயமகா மந்திரம் இதை பற்றி அறிய இன்னும் நிறைய இருக்கிறது. ஆளவந்தாரின் பிரிய சிஷ்யர் திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் சென்று அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளும் என்று பெரிய நம்பி கூறினார். அடியேன் அப்படியே செய்கிறேன் சுவாமி என்றார் இராமானுஜர். இராமானுஜர் திருக்கோஷ்டியூருக்கு புறப்பட்டார். அவர் ஊரை அடைந்ததும் திருக்கோஷ்டியூர் நம்பியின் திருமாளிகை எங்கே என்று மக்களிடம் விசாரித்தார். அவர்கள் அவருக்கு வழியை காட்டிய போது அவர் நேரடியாக அங்கு நடக்கவில்லை. அவர் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து ஒவ்வொரு அடியிலும் பயபக்தியுடன் சிரம் பணிந்து நம்பியின் திருமாளிகைக்கு சென்றார். இந்த நடத்தையை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதன் பின்னர்தான் திருக்கோஷ்டியூர் நம்பியின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டார்கள். அவர் திருக்கோஷ்டியூர் நம்பியின் திருமாளிகையை அடைந்ததும் அவரை சேவித்து முக்கியமான இரகசியார்த்தங்களை தனக்கு கற்பிக்கும்படி நம்பியிடம் கேட்டுக்கொண்டார். திருக்கோஷ்டியூர் நம்பி அப்போது அவருக்கு கற்பிக்க ஆர்வம் காட்டவில்லை. சுவாமி, தேவரீர் அடியேனுக்கு இரகசியார்த்தங்களை கற்பிப்பீர்களா? இப்போதில்லை. இராமானுஜர் சோகத்துடனும் மனச்சோர்வுடனும் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பினார். திருக்கோட்டியூர் நம்பியிடமிருந்து விரைவில் அர்த்தங்களை கற்றுக்கொள்ள அவர் ஏங்கினார். ஒருமுறை திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீரங்கத்திற்கு வந்தபோது ஸ்ரீரங்கநாதர் நம்பியிடம் இவ்வாறு பேசினார். இரகசியார்த்தங்களை இராமானுஜருக்கு கற்பிக்கவும். ஆனால் சுவாமி, சாஸ்திரத்தின் கூற்றுப்படி நான் மிகவும் அர்ப்பணிப்பு இல்லாத ஒருவருக்கு அவற்றை கற்பிக்க முடியாது. இராமானுஜர் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருக்கிறார். மேலும் அவர் ஒரு சிறந்த சிஷ்யராக இருப்பார். அவருக்கு கற்றுக்கொடுங்கள். திருக்கோஷ்டியூர் நம்பி பின்னர் இராமானுஜரை அர்த்தங்களை கற்றுக்கொள்ள திருக்கோஷ்டியூருக்கு வரச் சொன்னார். இராமானுஜர் அங்கு சென்றபோது நம்பி அப்போதும் அவருக்கு கற்பிக்கவில்லை. அவரை பின்னர் வரச் சொன்னார். இராமானுஜர் மீண்டும் திருக்கோட்டியூருக்கு சென்றார். நம்பி அவரை மீண்டும் திருப்பி அனுப்பினார். இப்படி 18 முறை மீண்டும் மீண்டும் நடந்தது. பின்னர் இராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பியின் சிஷ்யர்களில் ஒருவரிடம் அவர் அர்த்தங்களை கற்றுக்கொள்ள ஆசைப்படுவதாக கூறினார். பின்னர் அவரது உதவியின் மூலம் திருக்கோட்டியூர் நம்பி இறுதியாக அர்த்தங்களை கற்பிக்க ஒப்புக்கொண்டு அவரை மீண்டும் ஒரு முறை வருமாறு அழைத்தார். இந்த முறை இறுதியாக இராமானுஜரால் திருமந்திரம் மற்றும் பகவத்கீதா சரமஸ்லோகம் ஆகியவற்றின் இரகசிய அர்த்தங்களை அறிய முடிந்தது. கீதா சரமஸ்லோகம்: தகுதியற்றவர்களுக்கு இந்த அர்த்தங்களை வெளிப்படுத்த வேண்டாம், இது முழு பக்தி உள்ளவர்களுக்கு மட்டுமே. ஆனால் இராமானுஜரால் இதை ஒரு இரகசியமாக வைத்திருக்க முடியவில்லை. திருக்கோட்டியூர் கோயிலுக்குள் தெற்காழ்வான் மண்டபம் என்று அழைக்கப்படும் ஒரு மண்டபத்தில்
ஆசையுள்ள ஒரு சிறிய கோஷ்டிக்கு அவர் கீதாச்சரம ஸ்லோகத்தின் அர்த்தங்களை கற்பித்தார். ராமானுஜர் தனது எச்சரிக்கையை மீறி மற்றவர்களுக்கு அர்த்தங்களை கற்பித்ததை கேட்டு திருக்கோட்டியூர் நம்பி கோபமடைந்தார். நான் சொல்லக்கூடாது என்று சொன்ன போதும் நீங்கள் அதை ஏன் அந்த மக்களுக்கு கற்பித்தீர்கள்? மன்னிக்கவும் சுவாமி, இப்போது உண்மையான ஞானத்தை பெற்றிருப்பதால் அவர்கள் பெரிதும் பயனடைவார்கள். திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜரின் உன்னத செயலை புரிந்து கொண்டார். அவர் ராமானுஜரே எம்பெருமானார் என்று புகழ்ந்தார். அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை விட உயர்ந்தவர். அதனால்தான் நம் சம்பிரதாயம் இப்போதும் எம்பெருமானார் தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. எம்பெருமானார் பின்னர் இந்த அர்த்த விசேஷங்களை கூறத்தாழ்வான் மற்றும் முதலியாண்டானுக்கு கற்பித்தார். பின்னர் திருக்கோஷ்டியூர் நம்பி ஆளவந்தாரின் மற்றொரு சிஷ்யரான திருமாலையாண்டானை திருவாய்மொழியின் ஆழ்பொருள்களை ராமானுஜருக்கு கற்பிக்கும்படி கூறினார். எம்பெருமானார் திருமாலையாண்டானிடம் அர்த்தங்களை கேட்கத் தொடங்கினார். ஆண்டான் கூறிய சில அர்த்தங்களில் அவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதனால் திருமாலையாண்டான் காலட்சேபத்தை நிறுத்திவிட்டார். இதை கேள்விப்பட்ட திருக்கோஷ்டியூர் நம்பி ஸ்ரீரங்கத்திற்கு வந்து எம்பெருமானாரின் பெருமைகளை கூறி ஆண்டானை காலட்சேபத்தை தொடரும்படி பணித்தார். மீண்டும் ஆண்டான் மற்றும் ராமானுஜர் இடையே சில அர்த்தங்களின் விளக்கத்தில் வேறுபாடுகள் ஏற்பட்டன. ஆளவந்தார் இவ்வாறு பொருளை விளக்கியிருக்க மாட்டார். நீங்கள் அவரை இதுவரை சந்திக்கவில்லை என்றால் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஆளவந்தாருக்கு ஏகலவ்யனை போன்றவன். அதை கேட்டு ஆண்டான் எம்பெருமானாரின் மகத்துவத்தை உணர்ந்தார். அவர் தனது குருவான ஆளவந்தாரிடமிருந்து கற்றுக்கொள்ள தவறிய சில சிறப்பு விளக்கங்களை ராமானுஜரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தார். அப்போதிலிருந்து அவர் எம்பெருமானாரை மிகுந்த மரியாதையுடன் நடத்தினார். திருமாலை ஆண்டானிடமிருந்து திருவாய்மொழியின் அர்த்தங்களை கேட்டறிந்த பின்பு எம்பெருமானார் மீண்டும் பெரிய நம்பியிடம் சென்றார். அடுத்து மேலும் சிலவற்றை கற்றுக்கொள்ள திருவரங்கப் பெருமாள் அரையரிடம் எம்பெருமானாரை அனுப்பினார். எம்பெருமானார் திருவரங்கப் பெருமாள் அரையரிடம் சென்று பால் காய்ச்சியும் மஞ்சள் அரைத்தும் 6 மாதங்களுக்கு சேவை செய்தார். ஒரு நாள் அரையர் எம்பெருமானார் சேவையில் மகிழ்ச்சி அடையவில்லை. உடனே எம்பெருமானார் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வேறு பால் காய்ச்சி மஞ்சள் அரைத்து அவருக்கு சேவை செய்தார். பின்னர் அரையர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து எம்பெருமானாருக்கு சரமோபாயம் அல்லது மோட்சத்தை அடைவதற்கான இறுதி வழிமுறைகள் என்று அழைக்கப்படும் இரகசிய கோட்பாட்டினை கற்பித்தார். இளவரசனை தகுதியுள்ளவனாக செய்ய பல அமைச்சர்களை பயன்படுத்தும் ஒரு ராஜாவை போலவே ஆளவந்தார் தனது சிஷ்யர்கள் பலரின் உதவியை பயன்படுத்தி எம்பெருமானாரை மெருகேற்றினார். ஒரு பிரகாசமான ஹாரத்தின் மையப்பகுதியான பதக்கத்தை போல எம்பெருமானார் ஆச்சாரிய ரத்னஹாரத்தில் தனித்து நிற்கிறார். அவரது காலத்திற்கு முன்னும் பின்னும் உள்ள அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் பெருமை சேர்க்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் கே ஓ
YIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kathamrutham.org.